இந்தியன் டூ படப்பிடிப்பு மீண்டும் எப்பொழுது ஆரம்பம் கமல்ஹாசன் கொடுத்த அப்டேட் இயக்குனர் ஷங்கர் கமல்ஹாசன் கூட்டணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட்டாக திரைப்படம் இந்தியன் அதன் காரணமாகவே இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கமல் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ படப்பிடிப்பு தொடங்கப்பட்ட போது படத்திற்கு மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டது ஆன போதிலும் படப்பிடிப்பு தளத்தில் ஏற்பட்ட சில விபத்துகள் காரணமாக படம் தாமதமாகி வந்தது இந்த நிலையில் படத்தை தயாரித்து வரும் லைகா நிறுவனம் மற்றும் இயக்குனர் சங்கர் ஆகியோருக்கிடையே ஏற்பட்ட சில மனக்கசப்பு காரணமாக படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது அதையடுத்து ராம்சந்திரன் நடிக்கும் படம் குறித்த தகவலை சங்கர் அறிவித்த போது இந்தியன் டூ படத்தை முடித்த பிறகுதான் வேறு படத்தை சங்கர் இயக்க வேண்டும் என்று அவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது லைகா நிறுவனம் இந்த விவகாரம் பெரிய அளவில் வெடித்தது இதனால் கமல் லோகேஷ் கனராஜ் இயக்கத்தில் விக்ரம் படத்தில் நடிக்க ஆரம்பித்து விட்டார் சங்கர் ராம் சரண் தேஜா நடிக்கும் படத்தின் மீது கவனத்தை திருப்பினார் இதன் காரணமாக இந்தியன் டூ கிடப்பில் போடப்பட்டது இந்த நிலையில் தற்போது இந்தியன் டூ படப்பிடிப்பு சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தற்போது கமலும் இந்தியன் டூ குறித்த ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறார் கமல்ஹாசன் கூறும்போது தற்போது ஷங்கர் ராம் வைத்து இயக்கி வரும் படத்தின் படப்பிடிப்பு முடிந்ததும் இந்தியன் டூ படப்பிடிப்பு தொடங்கும் என்று தெரிவித்திருக்கிறார் அதோடு இந்தியன் டூ படத்திற்காக ரசிகர்களைப் போலவே நானும் காத்திருக்கிறேன் என சொல்லியிருக்கும் கமல் படப்பிடிப்பு விரைவில் தொடங்கப்பட இருப்பதை உறுதிப்படுத்திவிட்டார் சினி மினி செய்திகள் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க